ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். போட்டித் தேர்வு எத்தனை வந்தாலும் சாதிக்க முடியாது, போவது எதனால்? இப்போ நிறைய எக்ஸாம்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி. இந்த எக்ஸாம்லாம் நம்மளால் ஏன் ஈஸியாக கிளியர் பண்ணி நாம்ளும் ஒரு அரசு அதிகாரியாக வர முடியல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம காலேஜிலலாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படித்தது போலவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. இப்போது அங்கே வந்து பேராகிராஃப் டைப்பில் நம்ம கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணதுனால அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 மார்க் கேட்கறதுனால, இப்போ நீங்கள் ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த பேஜில் தெளிவாக எப்படியெல்லாம் 1 மார்க் கேட்க முடியும்னு நீங்களாக திங்க் பண்ணி கொஷின்ஸ் எடுக்கணும். அப்படி கொஷின்ஸ் எடுக்கும் பொழுது உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அதே போல் கொஷின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாகும். இந்த மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போது மெத்தடை, படிக்கிற மெத்தடை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இப்போது கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கான பயிற்சி, முயற்சி, உழைப்பு எல்லாமே நீங்கள் 100% போடணும். அப்படின்னா இரவு பகல் பார்க்காமல் நீங்கள் படிக்கணும், கால இடைவெளி விடக்கூடாது, தொடர் பயிற்சியில் நீங்கள் இருக்கணும், தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். டெய்லியும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகுது. நீங்கள் இயர் ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானார் விடும் பொழுதே நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வரணும். இல்லை ஆனுவல் பிளானார் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானார் விட்டவாட்டி நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கலான் இருக்கிறது, அடுத்து எக்ஸாம் டேட்டு வரட்டும் அடுத்தது படிச்சுக்கலான் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது. எப்பயுமே லாஸ்ட்டு 1 மந்தில் உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கவே முடியாது. நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடணும். அப்படி நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எக்ஸாம் டேட்லேருந்து ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து எக்ஸாமுக்கான அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போது 1 வருஷம் இருக்கு இந்த கல்வியாண்டு இருக்குன்னா அந்த கல்வியாண்டில் எக்ஸாம் கட்டாயம் வரும்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ சொல்லுவாங்க எக்ஸாம் வரும் நல்லா படிங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, உடனே நம்ம படிப்போம் ஒரு வாரத்துக்கு. அடுத்தது வேறு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டே படித்து என்ன போஸ்டிங் போட போகிறாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க, எக்ஸாமே வர மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது நம்ம உடனே திரும்ப எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டா அப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்போது மற்றவங்க சொல்கிறத எதையுமே நீங்கள் கேட்காம நீங்களாக சுயமாக முடிவெடுத்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் எக்ஸாமை. அடுத்து இப்போ ஒரு நீங்கள் படிக்கிற அந்த காலகட்டத்தில் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் அந்த சூழ்நிலைகளே காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மாற்றி அமைச்சிடலாம். நீங்கள் இப்போ நல்லா படித்து ஒரு ஜாபுக்கு போயிட்டிங்கன்னா எப்படியாம்ட்ட சூழ்நிலையும் நீங்கள் சமாளிச்சிடலாம். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் என்ன, பணம், உடல்நிலை, இந்த இதுதான். நம்ம இதை சரியாக கவனிச்சிக்கிட்டோம்னாவே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது, படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அடுத்தது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது நம்மளால் பாஸ் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்டோடு படிக்கிறது. எப்பயுமே 100% நம்பிக்கை வைங்க, நம்மளால் முடியும், நான் சாதிப்பேன், சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா எத்தனை எக்ஸாம் வேணாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமை நல்லா பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லேர்னிங் எக்ஸாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.